ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்க செஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில வந்துட்டு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். கருவேப்பாகு ரொயிலு வேப்படுன்னு வாங்க. ரொயிலுனா ப்ரான், கருவேப்பாகுன்னா கறி லீஃப். நமக்கு அதிகமாக கட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாமா? இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஃப்ரை பண்ண வச்சுருக்கிறோம். ஜஸ்ட் இந்த கருவேப்பாகு ரொயிலு வேப்படுத்தி ஹேண்ட் பவுண்டட் மசாலா நம்ம வந்துட்டு ஹோம்மேட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரியாண்டர் சீடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ப்ரானுக்கு தான் நான் இப்போ சீசனிங் பண்ணுறதுக்கு நான் ஸ்பைசஸ்ஸு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ 2 ட்ரை சில்லி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், அப்புறம் ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி பெப்பர், அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா 1/2 பே லீஃபு, 1 சின்னமன் ஸ்டிக்கு, குட்டியாக 1 காடமும், 2 க்ளோவ்ஸ். இந்த அரோமேட்டிக் ஸ்பைசஸ் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைல்டு ஃப்ளேவர் இருந்தால் போதும். ஸோ நம்ம மைல்டாக வந்துட்டு இதை டாஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி லீஃப் வந்து டீஹைட்ரேட் பண்ணியிருக்கு. டீஹைட்ரேஷன்றது ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற மாய்ச்சர் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். வெறும் பேனில் வந்துட்டு போட்டு அப்படியே நீங்கள் டாஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற மாய்ச்சர் வந்துட்டு இந்த பேன் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த கறி லீஃப் வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா அப்படியே க்ரஷ் ஆகிடும். உங்களுக்கு இமீடியட்டாக பண்ணணுன்னா இங்கே அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை டீஹைட்ரேட்டர் அவனில் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வச்சு பயன்படுத்தி பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த இது நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கறி லீஃபையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பிளெண்டரில் வந்துட்டு போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரு கேங் இருக்கும். நீங்கள் சாப்பாட்டில் எது போட்டாலும், ரசத்தில் எது போட்டாலும், இந்த கொத்தமல்லி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி பொறுக்கி வைக்கிறது, கருவேப்பிலையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வைக்கிறது, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு கேங்கே இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் கறி லீஃபு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நமக்கு ஹேர் க்ளோவுக்கு நல்லா நல்லது, டைஜஷன் பர்பஸுக்கு நல்லது, அதோடைய மெடிசனல் வேல்யூ நீங்கள் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அறம் தெரியாமல் இந்த மாதிரி போட்டு அடித்து ப்ரானில் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எனர்ஜியை ஏற்றின மாதிரி இருக்கும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும், சேம் டைம் ஒரு டேஸ்டியான நியூ டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு போர்ஷன் ப்ரான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அதனால் நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நல்லா சாட்டை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ரா ஃப்ளேவர் வந்து டிஸப்பியர் ஆனால் உங்களுக்கு அந்த அரோமேட்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போடுறோம், ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கேஜி ப்ரானுங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஆனியன் 2 டொமேட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெயின் எல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. அந்த ப்ரான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். ப்ரான் நல்லா சாட்டை பண்ணிவிட்டோம். இப்போ நமக்கு வந்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம்.
ஃபைனலாக நம்ம வந்துட்டு பவுடர் ஹேண்ட் பவுடர் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா தான் தூவ போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஸோ ப்ரான் ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாமா? கருவேப்பிலை ரொயிலுவை எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா. இந்த கருவேப்பிலை இறாவை வந்து நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கடைக்கு போங்க, கருவேப்பிலை வாங்குங்க, கூடவே ப்ரானும் வாங்குங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டெலிஷியஸான ஹெல்த்தியான இந்த கறிலீஃப் ப்ரான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த ஃபுட் டேஸ்டியில் வந்துட்டு புதுவிதமான டேஸ்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.